या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः. பிரஸ்தாவனா முடிஞ்சு சூத்தன் பேசுகிறான் இல்லையா? ஆயுஷ்மன்னு கிருஷ்ணசாரே தச்சுகு த்வயிச்ச அதிஜ்ய கார்முகே மிருகானுசாரிணம் சாட்சாத் பசியாமீவ பினாக்கினம். சூத தூரம் அமுனா சாரங்கேண வயம் ஆக்கிருஷ்டாக அயம் புனர் இதானீம் அப்படின்னு ராஜா ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல இருந்தனே ராஜாவினுடைய ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறான் சூதன். மிருக அனுசாரிணம் பினாக்கினம் இவ சாட்சாத் பசியாமி. இதில் வந்து அந்த மிருக அனுசாரிங்கிறச்சு பிரஜாபதி பிரம்மா வந்து அகல்யாவை படைத்த உடனே அகல்யாவை பின்தொடர்ந்து போனார். அதனால வந்து கோவப்பட்டு சிவன் வந்து இது பண்ணார், பிரம்மாவை துரத்திட்டு போனார் அப்படிங்கிறது ஒரு கதை இருக்குது. அது அது அகல்யா அப்புறம் வந்து இப்போ சிவன் தடுத்து அகல்யாவை கௌதமருக்கு கொடுத்தா, இந்திரன் வேற இப்போ அகல்யாவை இது பண்ணான். ஸோ தேர் ஆர் மெனி ஸ்டோரிஸ் என்னத்தினால அந்த மிருகானுசாரின்னு அவருக்கு பேருங்கிறதுக்கு. ஸோ ராஜா வந்து சூத்தனை பார்த்து சொல்றார், தேரோட்டியை பார்த்து, தூரம் அமுனா சாரங்கேன வயம் ஆக்கிருஷ்டாக. இந்த மானனால நம்மளை வந்து நம்மளை மான் வந்து ரொம்ப தூரம் இழுத்துன்னு போயிடுது, வேட்டையாடின்ட்டு ரொம்ப தூரம் உள்ளுக்குள்ள இழுத்துன்னு போயிடுத்து. அயம் புனகா இதானீம் அப்பி அப்படின்னு அதோட கண்டினியூவேஷன் அந்த ஸ்லோகம். ஓகே, அந்த அயம் புனகாங்கிறச்சே படி. அயம் புனக இதானீம் அப்பி கிரீவா பங்காபிராமம் முகுர் அனுபததி செந்தனே பத்த திருஷ்டி பஷ்சார்தேன பிரவிஷ்ட சரபதனவியா பூயசா பூர்வகாயம் தர்பைர் அர்தாவலீடைஹி பிரயாதி. மெயின் சென்டென்ஸ் அயம் பிரயாதி. இந்த மிருகம் இந்த மிருகம் வந்து மான் வந்து ஓடுறது எப்படி ஓடுறதுன்னா பகுதரம் வியதி மிகவும் ஆகாசத்தில் இருக்கு, ஸ்தோகம் உர்வியாம் அந்த பூமியில் அதனுடைய கால் வந்து அப்படியே லைட்டாக படுறது. அது நம்ம ஒரு மாடிப்படி ஏறுறச்சே இந்த ஒன்று விட்டு ஒன்று ஏறுவோம் தெரியுமா, அப்போ வந்து அந்த குதிகால் மாத்திரம் படும், அது சாரி குதிகாலே படாத அந்த முன்கால் மாத்திரம் படும், அதுதான் உதகிர புலுத்தின்னு பேரு. ஸ்தோகம் உருவியாம் நிறைய ஆகாசத்துல இருக்கு, அந்த மாதிரி அது வந்து அந்த மான் குதிக்கிறது உதகிர புலுத்தத்வாது. அது வந்து ரொம்பவும் ஹை ஜம்ப் பண்ற மாதிரி, அப்படி ரொம்ப ஹை ஜம்ப்னு எடுத்துட்டோம்னா அப்புறம் இட்ஸ் நாட் யூ கான் மூவ் ஃபார்வர்ட் ஆல்சோ இல்ல, அதனால அது ஒரு அழகான ஒரு புலுத்தி ஓட்டம். ரைட், ஸோ அந்த ஓட்டத்தினால உத்கட பிளவனம் கொஞ்சம் மேலே அப்படியே குதிக்கிறது அந்த மாதிரி ஹாப் பண்ணி போகிறதுங்கிறது இருக்கேன், அதுக்கு தான் உதகிர புலுத்தி. அந்த உதகிர புலுதத்வாத்து அப்படி செல்லும் காரணத்தினால வியதி பகுதரம் ஆகாசத்தில் நிறையாவும் ஸ்தோகம் உருவியாம் பூமியில் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கிற மாதிரி எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு பிரயாதி. அப்போ கிரியா விசேஷனம் வந்துருமா? வியதி பகுதரம் பிரயாதி, இது உருவியாம் ஸ்தோகம் பிரயாதி அப்படி இல்லையா? இப்போ இந்த அயம்முக்கு தான் எல்லாமே வருது அட்ஜெக்டிவா. இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த அயம்க்கு தான் ஒவ்வொன்னா வரப்போறது. என்ன உதகிர சாரி முகு கிரீவாபங்காபிராமம் முகுர் அனுபததி சந்தனே பத்த திருஷ்டி. இது என்ன பண்றது, பின்னாடி இவர் துரத்தின் வர்றார் தேர்ல அந்த ரதத்துல, ரதத்துல துரத்தின்ண்டே வர்றச்சு இவர் எப்படி வர்றார் எங்க வர்றாருன்னு அது வந்து தலைய திருப்பிண்டு அழகா பாக்குறது. கோணலா இல்ல, கிரீவா பங்க அபிராமம் அது தலைய திருப்பின் இருந்தாலும் அந்த மான் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எப்படி அழகா இருக்குமோ அவ்வாறு அது வந்து அனுபததி சந்தனே அனுபததி சந்தனே பத்த திருஷ்டி.
தன்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய சந்தனே ரதத்தில் முஹுஹு மறுபடியும் மறுபடியும் தத்த திருஷ்டிகின்னு ஒரு பாடம் இருக்கு, பத்த திருஷ்டிகின்னு ஒரு பாடம் இருக்கு. தத்த திருஷ்டிகி அது பின்னாடி பார்த்துட்டே போறது அப்படின்னு எடுத்துட்டோம்னா பத்த திருஷ்டிகி இட்ஸ் அப்படியே அதோட கண் பார்வை வந்து அந்த ரதத்திலேயே செலுத்தி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி பத்த திருஷ்டி இஸ் ஆல்சோ குட். ஸோ கிரீவா வெச்ச கண் வாங்காது, அப்படியே திரும்பி பார்த்துட்டே அது ஓடுறது, எங்க ஃபாலோ பண்றான் எங்க ஃபாலோ பண்றான் அப்படின்னு பார்த்துட்டு வருது. ஸோ கிரீவா பங்கேன அபிராமம் பத்த திருஷ்டி, அதுக்கு விசேஷமா போறது. ஓகே, ஸோ எவ்வாறு தலையை திருப்பின அந்த கழுத்தின் வளைத்தலால அழகாக எப்படி பார்க்கறதோ அந்த மாதிரி தன்னுடைய பார்வையை அந்த சந்தனே ரதத்தில் இது செலுத்தி, அதுக்கப்புறம் ஷரபதன பயாத்து பூயசா பஷ்சார்த்தேன பூர்வகாயம் பிரவிஷ்டா. பின்னாடி அதனுடைய பஷ்சார்த்தம் இருக்கே, பஷ்சார்த்தம்னா இப்போ செகண்ட் போர்ஷன் ஆஃப் த பாடி, அதில் வந்து அம்பு விழுந்துட போகிறதோங்கிற பயத்தினால அந்த பாடி அப்படியே குறுக்கி ஒரு ரவுண்ட் மாதிரி ஆயிட்டு இருந்தது பார்க்கறதுக்கு. பூர்வ காயம் தன்னுடைய சரீரத்தினுடைய முன்பகுதியில் பின்பகுதி அப்படியே போய் ஒட்டின்றதாம், உள்ளுக்குள்ள நுழைச்சுன்றது, ரைட். அது அவ்வளவு ஃபாஸ்டாக ஓடுறது, அந்த முன்கால் இப்படி வர பின்கால் உள்ளுக்கு போக அது ஓடுறச்சே பார்த்தோம்னா அது உள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு. யோசிச்சு அது அப்படி ஒரு ஒரு ரவுண்ட் மாதிரி ஆயிடும் தெரியுமா. அதை வந்து எப்படி அவர் டிஸ்கிரைப் பண்றாருன்னா, பின்பாகத்து சரீரத்தினுடைய பின்பாகம் முன்பாகத்துக்குள்ள போன மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு. பிரவிஷ்டகா இவ அப்படின்னு நம்ம அதை கம்யமா எடுத்துக்கணும், அந்த இவங்கிற உத்பிரேக்ஷாவை வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர். ஸோ பூயசா மிகவும் ரொம்பவே என்ன, ஷரபத்தன பயாத்து ஷரம் அந்த அம்பு விழுமோங்கிற பயத்தினால பஷ்சார்த்தேன பின்பகுதியினால் முன்பகுதியை நுழைத்தார் போல் இருந்தது பூர்வகாயம் பிரவிஷ்டகா இவ. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஓடி ஓடி ஷிரமம், அதனால ஷிரம விவருத கொஞ்சம் வாயை திறந்துட்டுருக்கு, அந்த வாயிலேருந்து பிரம்சிபிகி அப்படியே விழருது. என்ன அர்த்த அவலீடகி, பாதி புல்லு சாப்பிட்டுண்டே மேஞ்சின் இருக்கிற அந்த மாட்டை போய் அந்த அந்த மானை போய் இவர் துரத்த போனார். ஸோ அது பாதி வாயில வச்சுருக்கு, அது அப்படியே அந்த சிரமத்தினால ஓடி வந்த களைப்பினால அது வாயை திறந்துட்டு அதுல இருந்து வழிஞ்சிருக்கு, கீழே விழுந்திருக்கு, எங்க பார்த்தாலும் தர்ப புல்லு. அந்த தர்பைகி கீர்ண வர்த்தமா, வழியெல்லாம் வந்து கீர்ண அப்படியே அந்த தர்பைய செதறிண்டே வருது, அது இறைச்சிண்டு வருது. ஓகே, அந்த கீர்ண வர்த்தமாவும் அந்த மானுக்கு தான் அட்ஜெக்டிவா போறது. எத கீர்ணகா வர்த்தமா ஏனசக, எதனால் அந்த வர்த்தமா வழியானது அப்படியே அந்த தர்ப புல்லுனால வந்து இது பண்ணப்பட்டதோ இல்லையா சிந்தப்பட்டதோ. அப்படி கீர்ணன்றது வந்து எது சிந்தப்படுறது, அந்த தர்ப புல்லு ஆமா தர்ப புல்லு, அண்ட் கீர்ணன்றது ரெண்டு த்விகர்மகம் மாதிரியா மார்க்கமும். ஆமா, வாட் இஸ் ஸ்ட்ரூன் வித் ஆமா ஆர் ஸ்ட்ரூன் வித் ஃப்ளவர்ஸ் னு சொல்றதே நம்ம வந்து ஃப்ளவர்ஸே அந்த இடத்துல இதுவா வச்சு. கரெக்ட் கரெக்ட் யூஸ் ஆமா மார்க்கத்தை பூவினால் தானே உனக்கு அங்க ஃப்ளவர்ஸ் வந்து இதுவா வராதே, அது திருத்தியா தானே, திருத்தியா தானே. சோ அதாவது புஷ்பாணி புஷ்பங்களை இது பண்றான், அதாவது என்ன சொல்றது செதற வைக்கிறான் இல்லையா, இல்ல இல்ல இப்ப என்ன சொன்னேன், புஷ்பங்களை தூவறதுன்னு எடுத்துக்கோ, ஏன் புஷ்பங்களை தூவுகிறான் மார்க்கத்தில் தூவப்பட்டதாக இருக்குன்னு எடுத்துக்கணும். இங்க புல்லினால தர்ப புல்லினால் மார்க்கமானது தூவப்பட்டதாக இருக்குன்னு அதை கீர்ணம்னு பேசுவா எடுத்துக்கணும் நீ. சோ தர்பைகி கீர்ண வர்த்தமா ஏன என்ன, சோ கீர்ணம்னா வியாப்தம், எந்த ஒரு வழியானது அந்த தர்ப புல்லுனால வியாப்தமா இருக்கோ கீர்ணம். சோ இந்த மானினால தர்ப புல்லுனால வியாப்தமா இருக்கு. எஸ் ஆமா, அது வரைச்சு மான் தர்ப புல்லினால் இதை மார்க்கத்தை வியாபிக்க வியாபிக்கிறது அப்படி வரும் இல்லையா. சமாசம் வர்றச்சே உனக்கு வந்து அப்படியே சேர்ந்து போயிடுறது பாரு, பிரிச்சு நீ வந்து அதை ரெண்டு சென்டென்ஸா எழுதறச்சே உனக்கு ப்ராப்ளம் வரும். இட்ஸ் அ குட் எக்ஸசைஸ்.
சோ கிரீவாபங் பஷ்ய உதக்ரப்ளுதத்வாத் வியதி பகுதரம் ஸ்தோகமூர்த்தியாம் பிரயாதி. கிரீவாபங்காபிராமம் முகூர் அனுபததி சியந்தனே பத்த திருஷ்டி. இந்த இடத்து தான் வந்து பயானக ரசத்துக்கு வந்து முக்கியமாக எடுப்பா. ரைட், சுபாவோக்தி ஒன்று, ஏன்னா அந்த மானுடைய ஒரு ஆக்ஷன் வந்து அப்படியே ஒரு ஒரு ராஜா வந்து அம்பு வில்லம்போட வந்து துரத்திண்டு வந்தான்னா எப்படி இருக்கும், ஒரு ப்ரே வந்து எப்படி ஓடும், அது எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத போட்டிருக்கறச்ச இந்த இடத்துல சுபாவோக்தி. அதே உனக்கு ஒரு பயானக ரசத்தை இது பண்ணுறது, வியங்கியமாக சொல்கிறது. ஓகே, மிருகம் மிருகத்தில் வந்து பயம்ங்கிறது சாய்பாவம் இருக்குது, அந்த ஸ்தந்தன ஆலோகனம்ங்கிறது இருக்கு பாரு, அதுதான் உனக்கு ஆலம்பன பாவம். ஓகேயா, ஆர் ராஜா, இவாள்லாம் வந்து உனக்கு ஆலம்பன விபாவம். அந்த ராஜா மற்றும் இல்லாத, ஏன்னா இது வந்து அந்த ஷரம் அண்ட் த சந்தனம் இது ரெண்டுமே அதுக்கு பயத்துக்கு காரணமாக இருக்கு, அதனால அது ஆலம்பன விபாவம். ரைட், உத்தீபனம்ங்கிறச்சி அந்த ஷரபதனம்ங்கிறது உத்தீபனம். ஓகேயா, மெயினாக அந்த சந்தனம் அண்ட் த ராஜா வந்து ஆலம்பன விபாவம், அதுலேருந்து உனக்கு அந்த அம்பு வந்து விழப்போறதோங்கிற அந்த அந்த ஆஸ்பெக்ட் இருக்கு பத்தியா, அது வந்து ஸ்டிமுலேட் பண்றது அந்த பயத்தை அந்த மானிடத்துல. ரைட், அதுக்கப்புறம் இதெல்லாம் அனுபவங்கள் வந்து தலையை திருப்புறது, பாதி பாதி வாய் அந்த தக்த அவலியிடம் இருக்கோ இல்லையோ, அர்தாவலியிடம் இருக்கோ இல்லையோ, அந்த அதெல்லாம் வந்து உனக்கு அனுபவங்கள், தி வாட் இட் ஃபீல்ஸ், பிசிக்கல் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் அந்த ஷ்ரம சங்கா பயம் ஷரபத்தன பியான் இருக்கு, அப்புறம் ஷ்ரம விவருத்த முக பிரம்சி, இதெல்லாம் வந்து வேகம் ஒரு உதக்ர புலுத்தம்ங்கிறது, எவ்வளவு தூரம் நம்மளால அதை விட்டு விலகி போக முடியுமோ அது போகணும்னு ட்ரை பண்றது பாரு, அது வெபிச்சாரிபாவம். ஓகேயா, ஸோ அந்த வேகம் ஷ்ரமம் இவைகள் எல்லாம் வெபிச்சாரிபாவம், இதனால அந்த மானிடத்துல இருக்கக்கூடிய பயம் நமக்கு பயானக ரசத்தை தெரிவிக்கிறது. என்ன ஒரு டடடைன் அந்த ஒரு மியூசிக்கை போட்டுட்டோம்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இட் வில் பி மச் மோர் எஃபெக்டிவ் வென் யூ சீ இட் ஆன் ஸ்டேஜ். இதில் யோசிச்சு பாரு, அந்த பயானக ரசத்தை அந்த ராஜாவும் சூத்தனும் மாத்திரம் ஒரு ட்ராமாவில் நமக்கு தெரிவிக்கணும். அங்கே மான் இருக்காது, ஸ்டேஜில் மான் கிடையாது, அங்க பாரு அது எப்படி இருக்கு பாருங்கிறத டிஸ்கிரைப் பண்றச்சேயே உனக்கு வந்து ஒரு க்ஷணம் பயம் இருக்கணும். அதே சமயத்துல அது பயானக ரசமா நீ அதை அனுபவிக்கிற, ஏன்னா அந்த மான் அனுபவிக்கிற அந்த பயத்தை நீ அனுபவிக்கிற, யூ யூ என்ஜாய் இட், நீ பயப்படல, ஒரு திகில் இருந்தாலும் உனக்கு வந்து அதை பார்த்து நீ ரசிக்கிற ஒரு க்ஷணம், என்னமா எழுதியிருக்கான் பாரு, எப்படி அதை வந்து வர்ணிக்கிறான் பாருன்னு நீ வந்து ரசிக்கிற அந்த இடத்துல இல்லையா. கிரீவாபங்காபிராமம் முகூர் அனுபததி சந்தனே பத்த திருஷ்டி பச்சார்த்தேன பிரவிஷ்டஹ சரபதன பயா பூயசா பூர்வகாயம் தர்பைர் அர்தாவலீடைஹி ஸ்ரம விவ்ருத முக பிரம்சிபிஹி கீர்ணவர்த்மா பஷ்யோதக்ரப்ளுதத்வாத் வியதி பகுதரம் ஸ்தோகமுருப்பியாம் பிரயாதி. த பியூட்டி என்னன்னா, நிறைய இவர் வந்து மகாபிராணம் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கார் அந்த பயத்துக்கு, அதே சமயத்துல விதவுட் கிவிங் அப் ஆன் த வைதர்பி ஸ்டைல், அந்த அந்த இது வந்து எவ்வளவு அழகா கொண்டு போறாரு பாரு. க்ஷோணி ரக்ஷண தக்ஷணான்னு போடணுங்கிற அவசியம் இல்லைங்க இல்லையா, அந்த பயத்தை உண்டு பண்றதுக்கு தி அப்ரோப்ரியேட் யூஸ் ஆஃப் த லெட்டர்ஸ் தான் வேணும் உனக்கு. சவிஸ்மயம் இதுல இல்ல, தட்ஸ் ஓகே. அனுபததே ஏவ மே பிரயத்ன பிரேக்ஷணீயஹ சம்ப்ரத்த அனுபதத அனுபததஹ ஏவ மே அனுபததஹ மே அனுபததஹ ஏவ நாம் பின்தொடர்ந்து வரும் சமயத்திலேயே அது வந்து பிரயத்ன பிரேக்ஷணீயா பவதி, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சே எனக்கு, பின்தொடர் நான் வந்து அப்படியே கூடவே பின்தொடர்ந்துட்டே வரேன் இல்லையா, அனுபததாமே பின்தொடர்கின்ற எனக்கு பிரயத்ன பிரேக்ஷணீயா கஷ்டப்பட்டு பார்க்குறபடியாக ஆயிடுத்து, அயம் மிருகா சம்ருத்தகா அயம் மிருகா.
சம்ருத்தகா இல்லையா? சம்ருத்தகன இந்த இடத்துல என்ன அர்த்தம்? ஆகிவிட்டது, அதாவது பிரயத்ன பிரேக்ஷணீயா சம்ருத்தகா, கஷ்டப்பட்டு பார்க்கணுங்கிற மாதிரி ஆயிடுத்து அந்த மிருகம், அந்த மான். இட் பிகேம் இன் சச் அ மேனர் தட் ஐ ஹாவ் டு டேக் அ கிரேட் எஃபர்ட் டு சீ இட். அந்த பிகேம்ங்கிறதுக்கு என்ன சொல்லுவ நீ? அதுதான் அங்க. சூதஹா ஆயுஷ்மன் உத்தாத்தினி பூமிஹி இதி மயா ரஷ்மி சம்யமனாத் ரதஸ்ய மந்தீகிருதஹ வேகஹ. உத்காத்தினின்னு நினைக்கிறேன். உத்காத்தினியா தான், உத்காத்தினா வந்து ரஃபா இருக்குன்னு அர்த்தம். அதாவது அன்னீவனா இருக்கு, விழுந்துருமோமோன்னு பயமும், அதனால நான் வந்து இத்தனை நேரம் வரைக்கும் அந்த ரஷ்மியை நான் பிடிச்சின்னு நிக்கிறேன். அதனாலதான் அது நீ பின்தொடர்ந்து போகிறச்சேயும் அது ஃபாஸ்டா தூரமா கண்ணு கெட்டாத தூரத்துக்கு போயிடுத்து அந்த மானு. உத்காத்தினி பூமிஹி இதி, இந்த பூமி வந்து மேலும் கீழுமா இருக்கு, ரொம்ப ஸ்லிப் ஆகிறதுங்கிறதுனால ரஷ்மி மயா ரஷ்மி சம்யமனாத்து, நான் அந்த இது கயத்தை பிடிச்சின்னு இருக்கிறதுனால, இப்போ குதிரையினுடைய கயத்தை பிடிச்சின்னு இருக்கிறதுனால ரதசிய வேகா மந்தீகிருதா, ரதத்தினுடைய வேகமானது ரொம்ப குறைச்சல் மந்தீகிருதா குறைவாக்கப்பட்டது. தேன அந்த காரணத்தினால மிருகா ஏஷா விப்ரகிருஷ்ட அந்தரா கமா, ரொம்ப தூரம் அதுக்கு நிறையா ஜாஸ்தி ஆயிடுது. அந்தரகா இந்த டிஸ்டன்ஸ் வந்து விப்ரகிருஷ்டா ரொம்ப தள்ளி போயிடுது. சம்பிரதி இப்பொழுது சமதேச வர்த்தினா தே, சமமான ஒரு தேசத்துல இருக்கக்கூடிய உனக்கு துராசதகா நபவதி பவிஷ்யதி துக்கேன ஆசத்தியதே, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீ அவனை பிடிக்கணும், அந்த மிருகத்தை பிடிக்கணுங்கிறது இல்லை, ஈஸியா பிடிச்சுடலான்னு அர்த்தம். புரியுதா? ஸோ தேன மிருக ஏஷா விப்ரகிருஷ்டாந்தரஹா, ரொம்ப தள்ளி போயிடுத்தது, பிகாஸ் நான் வந்து ரெயின்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இப்பொழுது சமதேசவர்த்தி, அந்த அந்த இடத்துல அந்த சம்பிரதிக்கு முன்னாடி ஒரு ஃபுல் ஸ்டாப்பே போட்டுக்கலாம், இல்லை ஹாக்கமாக போட்டுக்கலாம். சம்பிரதி இப்பொழுது சமதேசவர்த்தினா தே, சமமான தேசத்தில் இருக்கிறதுனால மேலும் குழுமா இல்லை சறுக்காது, ஃபாஸ்டாக போயிடலாம் நம்ம, ஆகையினால உனக்கு ரொம்ப ஈஸியா நீ வந்து அடைஞ்சுடலாம் அந்த மான. சோ அந்த பிரயத்ன பிரேக்ஷணியாக இந்த விபர்கிருஷ்டாந்தரக ஒரு ஆப்போசிட் மாதிரி இல்ல, பிரயத்ன அதே தானே மீனிங், உனக்கு கஷ்டப்பட்டு தான் பார்க்கணும்னா விபர்கிருஷ்ட அந்தரகாங்கிறது தூரம் ஜாஸ்தியா இருக்கு நமக்குள்ள டிஃபரன்சஸ். இனிமே நான் சமபூமிக்கு வந்ததுனால துராசதகா ந பவிஷ்யதி, கஷ்டப்பட்டு தான் அந்த மானை பிடிக்கணுங்கிறது இருக்காது, விச் மீன்ஸ் சுலபமா பிடிச்சுடலாம்னு அர்த்தம். ராஜா தேனஹி விமுச்சியதாம் அபீஷவஹ அபீஷவஹ தேனஹி முச்சிதாம் அபீஷவஹ, அந்த இதை வந்து விட்டுடுங்கிறார். பிரகிருஹியம் இருக்கே, அந்த குதிரையை பிடிக்கிற அந்த ரெயின்ஸ் இருக்கே, அதை அதுக்கு வந்து அபீஷுன்னு பேரு, அதை விட்டுடு இப்போ. தேனகி முச்சியதாம் அபீஷவா, இந்த ரஷ்மினாலும் அபீஷுனாலும் அதேதான், ரஷ்மினாலும் ரெயின்ஸா, கரெக்ட், ரஷ்மினாலும் அந்த கிரிப் தான் அந்த ரெயின்ஸ் தான், இதுக்கும் அபீஷுனாலும் ரெயின்ஸ் தான், அந்த கயறு குதிரையை பிடிச்சி இழுக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான பிரகிருஹியம்னு பேர் அதுக்கு. இழுத்தா அந்த குதிரை வந்து வேகத்தை குறைச்சின்றோம், விட்ட உடனே கொஞ்சம் அது லூஸ்ல விடுறச்சு அது ஓடும், தலைதறிக்க ஓடுறச்சு அந்த வேகத்தை இவா வந்து இது பண்ணி காமிக்கணுமோ இல்லையோ, நடிச்சு காமிக்கணுமே, காமிச்சுட்டு அந்த அந்த குதிரையை டிஸ்கிரைப் பண்றார், அதுவும் சுபாவக்தி தான் அங்க. பஷ்ய முக்தேஷு ரஷ்மிஷு நிராயத பூர்வகாயா நிஷ்கம்ப சாமர சிகா நிபிருதோத்வ கர்ணாஹ ஆத்மோத்ததைரபி ரஜோபிஹி அலங்கனியா தாவந்தி அமி மிருகஜவாக்ஷம் மிருகஜவாக்ஷமயா இவ ரத்யாஹ மிருகஜவ அக்ஷமயா இவ ரத்யாஹ. அந்த மானுடைய ஜவ வேகம் அதை பொறுத்துக்க முடியாதவர்கள் போல்
இந்த ரத்யாகா ரதத்தை வகிக்கக்கூடிய அந்த குதிரைகள் ஓடுறது பாரு, தாவந்தி அமீரத்யாகா, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரத்யாகா அந்த குதிரைகள் இருக்கே, இவைகள் வந்து அந்த மிருகம் ஓடுறதுனுடைய அந்த இதை பொறுக்க முடியலையா, தே ஆர் ஜெலஸ் ஆஃப் த இது டியர், அதனால என்னமோ ஓடுறது. அமி பஷ்ய பஷ்ய, பாரு அமி ரத்யாகா, இந்த குதிரைகள் எப்படி இருக்கு அந்த குதிரைகள்னா, ரஷ்மிஷு முக்தேஷு சதி சத்சு, அந்த இதை கயத்தை விட்ட உடனே, அந்த ரெயின்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ற அந்த பிரகிருஹியத்தை விட்ட உடனே, நிராயத பூர்வகாயாக, நிரந்தரம் ஆயத பூர்வகாயாக, அந்த ஆயத்தம்னா நீண்ட காயம், இப்போ இன்னும் வேகத்துல என்னமோ நீண்டா மாதிரி இருக்கான், இன்னும் ஜாஸ்தி அந்த பூர்வகாயம் அதோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இன்னும் நீண்டு போற மாதிரி இருக்கு, அந்த விட்ட வேகத்துல அது திமிரிண்டு போகும் அந்த குதிரை, ஒரு க்ஷணம் என்னமோ எக்ஸ்டெண்ட் ஃபர்தரா தன்னுடைய பாடியை எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அது பாக்குறதுக்கு. ஸோ நிராயத பூர்வகாயாக, அப்புறம் நிஷ்கம்ப சாமர சிகாக, அந்த ஃபாஸ்டா போறச்சே அந்த சாமரம்ங்கிறது அந்த பூஷா விசேஷம், அதுல தலையில வந்து ஒரு சூடா மாதிரி இருக்கும், அந்த ஸ்பீட்ல வந்து அதாவது மொள்ளமா போகிறச்சே ஆடிண்டு ஆடிண்டு போகும், ஸ்பீடுல போகிறச்சே அந்த பூஷா அந்த அலங்காரம் எல்லாம் வந்து அப்படியே நிச்சலமா நிற்கும் வேகத்துல. என்னது எக்ஸாக்ட்லி, அப்படியே நிற்கும் அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ்ல இல்லையா, அதை சொல்லியிருக்காரு பாரு, நிச்சல நிஷ்கம்ப சாமர சிகா, தலையில அந்த சாமரம்ங்கிறது வந்து அலங்காரம் இங்க நெத்தியில போட்டிருக்கோம் அந்த குதிரைக்கு, அதுக்கு மேல ஒரு கொம்பு மாதிரி அந்த சிகா மாதிரி ஒண்ணு நின்றுட்டு இருக்கோம், ஒரு குஞ்சலம் மாதிரி ஒண்ணு, ஆனா அந்த ஃபெதர் மாதிரி எல்லாம் வச்சு ஏதோ ஒண்ணு நிற்குமே அதுகளுக்கு, அது வந்து நிஷ்கம்பம், அந்த ஸ்பீடுல போகிறச்சு அப்படியே நிக்கிறது, மோஹாக் ஸ்டைல்ல இருக்கும் அது. அப்புறம் காது எப்படி அட்டென்ஷன்ல மேல நிக்கிறது, நிபுத ஊர்த கர்ணாக, ஆத்ம உத்ததை ரபி ரஜோபிஹி அலங்கனியாக, தன்னுடைய குழம்புகள்னால கலப்பப்பட்ட, ஆத்ம உத்ததைஹி தன்னால் கிளப்பப்பட்ட, அது லக்ஷணையா தன்னுடைய குழம்புனால உனக்கு கலப்பப்பட்ட அந்த ரஜோபிஹி தூசியினால் கூட அலங்கனியாக தாண்ட முடியாத வேகத்துல அது போறதான், இந்த தூசி பின்னாடி இருக்கு, தூசிகள் வந்து நேச்சுரலா வந்து ஒரு ஹார்ஸ் குதிரையை விட இன்னும் வேகமா போகும், ஆனா அதால கூட இந்த குதிரையை தாண்டி போக முடியல அந்த தூசி, அவ்வளவு ஃபாஸ்டா அந்த குதிரைகள் போறது, ஆத்ம உத்ததை ரபி, தானே கலப்பின ஒரு தூசியா இருந்தாலும் அந்த தூசிகளினால் அலங்கனியாக தாண்ட முடியாத அமி, அந்த அமிங்கிறது அர்த்தாந்தர சங்கிரமித வாச்சித்வனி அங்க, அதாவது லோகோத்தரமான இப்பேற்பட்ட ஒரு அஸ்வம்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல இல்லையா, தோ பாரு எப்பேற்பட்ட ஒரு ஜாதி அஸ்வம் இந்த குதிரைகள், அப்பேற்பட்ட அந்த ரத்யாகா குதிரைகள் மிருக ஜவ அக்ஷமயா இவ, அந்த மானுடைய வேகத்தை பொறுக்க முடியாதார் போல் தாவந்தி ஓடுகிறது. முக்தேஷு ரஷ்மிஷு நிராயத பூர்வகாயாக நிஷ்கம்ப சாமரசிகா நிபிருதோர்த்வகர்ணாக ஆத்மோத்ததை ரபி ரஜோபிஹி அலங்கனியாக தாவந்தியமி மிருக ஜவாக்ஷமயேவ ரத்யாக, என்ன வேகத்துல அது போகிறது, அதனால அவர் அடுத்தது சொல்லுவார், சூரியனுடைய அஸ்வத்தை விட இன்னும் வேகத்துள்ள போற வேகத்தோட போறது பத்தியா என்ன எம்மாத்திரம் அப்படிம்பர் ராஜா சத்யம் சத்யம் அதித்ய ஹரித ஹரிஞ்ச ஹரிஞ்ச வர்த்தந்தே வாஜின ஹரிதா ஹரினுச்ச அதித்ய வர்த்தந்தே இமே வாஜினஹ, இந்த குதிரைகள் வந்து ஹரிதா ஹரின்னு பச்சை குதிரை, ஹரிங்கிறச்சு குதிரைன்னு அர்த்தம், ஹரிஹி இந்திரே விஷ்ணு அஸ்வே ரவௌ எல்லாம் உண்டு, பச்சை குதிரை வந்து சூரியனுக்கு தான் பச்சை குதிரை வந்து பிரசித்தம், அதனால அந்த பச்சை குதிரைகளை தாண்டி இருக்கின்றன அதித்ய வர்த்தந்தே வாஜினாக ததாகி, இது டிஸ்கிரைப் பண்ற அந்த ரிலேட்டிவ் மோஷன் சொல்லுவோம் தெரியுமா, யதாலோகே சூக்ஷ்மம் படிவா, யதாலோகே சூக்ஷ்மம் ரஜதி சஹசா தத் விபுலதாம் யத் அர்த்தே விச்சின்னம் பவதி கிருத சந்தானம் இவ தத் சந்தானம்,
சந்தானம். சந்தானம் இவ தத் பிரகிருத்யா யத் வக்ரம் ததபி சமரேகம் நயனயோ நமே தூரே கிஞ்சித் க்ஷணமபி ந பார்ஷ்வே ரதஜவாத். சிம்பிள் ஸ்லோகம், அதாவது இதுவரைக்கும் பார்த்ததுல இதுதான். ஏதோ ஆலோகே சூக்ஷ்மம் விரஜதி, பார்த்துட்டே இருக்கிறச்சே சூக்ஷ்மமாக போயிடுறது. நம்ம இப்போ ஒரு ஒரு விஷயம் பார்த்துட்டே இருக்கோம், சூக்ஷ்மமாக இருக்கு, அது என்ன ஆகிறது? தத் சஹசா ஏவ விபுலதாம் விரஜதி. எது ஆலோகே சூக்ஷ்மம், எந்த ஒரு வஸ்துவானது பார்க்க ரொம்ப தூரமாக இருக்குது, அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, சூக்ஷ்மமாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஒரு வஸ்துவை, சஹசா உடனேயே அந்த அதே வஸ்து விபுலதாம் பிரஜதி, பெருசா தெரியறது. அப்படின்னா அதுக்குள்ள இந்த இந்த ஸ்தானத்துல இருந்து அந்த ஸ்தானத்துக்கு அவ்வளவு வேகமா போயிடுதான் இல்லையா? அதுக்கு கீ வந்து கடைசியில வச்சிருக்காரு, ரத ஜவாத் அப்படின்னு அங்க போட்டிருக்காரு. சோ எது ஆலோகே சூக்ஷ்மம் விரஜதி சஹசா தத் விபுலதாம். அடுத்தது எது அர்த்தே விச்சின்னம், பாதி வெட்டினாப்புல இருக்கு, இந்த வேகத்தினுடைய மோஷன்ல அப்படியே கிருத சந்தானம் இவ சேர்ந்துட்டா மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு. இந்த ட்ரெயின்ல போயிட்டே இருக்கிறச்சே நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஃபாஸ்டா ட்ரெயின் அதுவும் போச்சு. அதில் எது அர்த்தே விச்சின்னம் தத்து கிருத சந்தானம் இவ பவதி, அது அப்படியே சேர்க்கப்பட்டது போல் இருக்கிறது. பிரகிருத்தியா எது வக்திரம், எது வந்து இயற்கையாகவே அப்படியே வளைஞ்சாற்போல் இருக்கிறதோ, தத்து ததபி அதுவும் நயனையோகம் சமரேக்கம் பவதி, அந்த கண்களுக்கு அப்படியே ஒத்தாப்புல ஆயிடுத்து பார்க்கறதுக்கு. அல்லது அந்த நயன யோகம் வந்து அடுத்ததோட சேர்த்துன்றலாம், ததபி சமரேகம் மே நயனயோகோ ரத ஜவாத்து, என்னுடைய கண்களுக்கு ரத ஜவாத்து ரதத்தினுடைய ஒரு வேகத்தினால், ந கிஞ்சித்து தூரே க்ஷணமபி ந பார்ஷ்வே, ஒரு ஒரு க்ஷணம் கூட எதுவுமே தூரக்கு இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல, நச்ச பார்ஷ்வே பக்கத்தில் இருக்குன்னு சொல்ல முடியல. பார்ஷ்வனா ஆக்சுவலி சைடு, தட்சிணம் வாமம்னு ரெண்டு சைடையும் தான் சொல்லுவோம், பார்ஷ்வ யோகம் தான் சொல்றது. இங்க இடத்துல பார்ஷ்வாங்கிறதுக்கு நிக்கட்டாங்கிற அர்த்தத்துல எடுத்துட்டு இருக்கு. அது ஒரு அந்த நேச்சரோட தத்ரூபமான ஒரு ஒரு ஆப்சர்வேஷன் இருக்கு பாரு, ஹீஸ் எ மாஸ்டர் அட் இட். உள்ளத உள்ளபடி அதை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நமக்கு பிரசன்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் யுவர் லைஃப். ஆனா அதை அப்படி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம், அப்படி பார்த்துருக்க மாட்டோம், அதை அப்படி ரசிச்சிருக்க மாட்டோம். அவன் கொண்டு வந்து நம்ம கண் முன்னாடி வச்சு அதை ரசிக்க வைக்கிறான், அதுதான் அவனுடைய ஸ்பெஷாலிட்டி. எது ஆலோகே சூக்ஷ்மம் விரஜதி சஹசா தத் விபுலதாம், அங்க கமாவை போட்டுக்கணும், எது ஆலோகே சூக்ஷ்மம் விரஜதி சஹசா தத் விபுலதாம், எது அர்த்தே விச்சின்னம் பவதி கிருத சந்தானம் இவ எத் தத் பிரகிருத்யா யத் வக்த்ரம் ததபி சமரேகம் நயனயோர் நமே தூரே கிஞ்சித் க்ஷணமபி ந பார்ஷ்வே ரதஜவாத். இல்லைன்னா ததபி சமரேகம் நயனயோகோன்னு அங்கே முடிச்சுட்டு நமே தூரே கிஞ்சித் க்ஷணமபி ந பார்ஷ்வே ரதஜவாத் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல அலங்காரம்னு எடுத்து பார்த்தேன்னா கீழே வந்து விரோதாபாசம் போட்டிருக்கார். உத்ரேக்ஷா அஃப்கோர்ஸ் தெரியறது, ஸ்வபாவோக்தி விரோதாபாசம் உத்ரேக்ஷா சகலமும் இல்லையா, சூக்ஷ்மமா இருக்கிறது ஒரு க்ஷணத்துல அது வந்து பெருசா போறதுன்னு. ஆனா ஆக்சுவலி அது ஸ்வபாவோக்தி தான், வக்ரமா இருக்கிறது வந்து உனக்கு சமரேகமா தெரியறதுங்கிறது விரோதம் அங்க, இட் கெனாட் ஹேப்பன். பட் அது அந்த ரத ஜவாத்துங்கிற ஒரு காரணத்தை கொடுத்துட்டதுனால உனக்கு வந்து அந்த ஹேத்துல காவியலிங்கம் காவியலிங்கம் will explain that விரோதாபாசம். ஏ விரோதாபாசம், விரோதம் அங்க வந்து உனக்கு இந்த வக்ரமா இருக்கிறது சமமா இருக்குன்னு சொல்றாரோ இல்லையோ, எது வக்ரமா இருக்கோ அதுவே சமமா ஆயிடுதுன்னா இட் கேன் நெவர் ஹேப்பன் இன் ரியாலிட்டி, அது விரோதம் தானே உனக்கு அங்க. விரோதம் இருக்கிறா போல ஆபாசத்தே தானே அது, விரோத ஆபாசா. ஓ அந்த அந்த லைன் மட்டும், அப்படி அந்த லைன் மட்டும்தான் வர முடியும். இல்லைன்னா விச்சின்னம் பவதி கிருத்த சந்தானம் இவங்கிறது வந்து உனக்கு உத்ரேக்ஷாவா போயிடும் இவன் இருக்கிறதுனால. சூத சூத பஷ்யேனம் வியாபாத்தியமானம், கொல்ல போகின்ற இந்த மானை பாரு, வியாபாத்தியமானம் அத கொல்ல போறான். ஆ சொல்லு. இது சரசந்தானம், சரசந்தானம் அங்க வைக்கிறான். இப்ப உடனே நேபத்தியே நேபத்தியே கோபோ ராஜன்
ஆசிரம மிருகோயம் ந ஹந்தவ்யோ ந ஹந்தவ்யா. ந ஹந்தவ்யோ ந ஹந்தவ்யா. ஆசிரம மிருகோயம், ஆசிரமத்தினுடைய ஒரு மான்பாது, ந ஹந்தவ்யோ ந ஹந்தவ்யா. இது வந்து ஸோ ஆசிரம மிருகோயம் ந ஹந்தவ்யோ ந ஹந்தவ்யா. சூதா சுதா ஆகர்ணிய அவலோக்கிய ச ஆயுஷ்மன் அஸ்ய கலு தே பாணபாதவர்த்தினஹ கிருஷ்ணசாரஸ்ய அந்தரே தபஸ்வினஹ உபஸ்திதாஹ. அஸ்ய கிருஷ்ணசாரஸ்ய தே பாணபாதவர்த்தினஹ தே ச அந்தரே. அதை வந்து அன்வயம் அப்படி போட்டுக்கணும். உனக்கும் அந்த மானுக்கும் நடுவுல தபஸ்வினா உபஸ்திதாக, இந்த தபஸ்விகள்லாம் வந்து நின்னுட்டா பாரு. பாணபாத வர்த்தினா, பாணத்தை போடுவதற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவன் நீ, உனக்கும் அஸ்ய கிருஷ்ணசாரஸ்ய இந்த மானுக்கும் அந்தரே நடுவில் தபஸ்வினா உபஸ்திதாக தபஸ்விகள் வந்துட்டா. பரிகிரஹியந்தாம் பிரகிரஹியந்தாம் வாஜினஹ. அந்த இதை வந்து குதிரைகள் எல்லாம் நீ வந்து கண்ட்ரோல் பண்ணிடு, அடக்கிடு. ஆகையினால், ஏன்னா தபஸ்விகள்லாம் அங்க வந்துட்டதுனால நீ வந்து அவளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், ஆகையினால் அந்த குதிரைகள் எல்லாம் நீ வந்து அடக்கிடு, நிறுத்திக்கோங்கிற. ரதத்தை வச்சுடுறான். இதுல வந்து தத பிரவிஷதி ஆத்மனா திருத்தீயா வைகானசா. அதெல்லாம் ஸோ ஆத்மனா திருத்தீயாங்கிறச்சே ரெண்டு சிஷ்யர் வைகானசன், இவன் மூணு பேரும் உள்ள நுழையிறா. வைகானசா ஹஸ்தமுத்யம்ய ராஜன் ஆசிரம மிருகோயம் ந ஹந்தவ்யோ ந ஹந்தவ்யா. அதை சொல்லிண்டே உள்ள வரணுமா இல்லையா? எந்த லைன் நேபத்தியத்துக்கு பின்னாடி கேட்டுதோ அதை இவர் தான் சொன்னாருங்கிறத சொல்லிண்டே உள்ள வரணும். அந்த சேம் லைன் ரெபிட்டேஷன். ந ஹந்தவ்யோ ந ஹந்தவ்யா. நகலு நகலு பாண சன்னிபாத்தியோயமஸ்மின் மிருதுனி மிருகசரீரே புஷ்பராசா விவாக்னிஹி க்வ பத ஹரிணகானாம் ஜீவிதம் சாதிலோலம் க்வச்ச நிஷித நிபாதா சார சாரபுங்காக இல்ல வஜ்ரசாராஷராஸ்தேன்னு இருக்கணும். அதானே இருக்கு. ஓகே, இல்ல வஜ்ரசாரா ஷராஸ்தேன் இருக்கணும். ஓகே. நகலு நகலு பாணா சன்னிபாத்தியா அயம் அஸ்மின் அஸ்மின் பாணா ந சன்னிபாத்தி அயம் பாணா ந சன்னிபாத்தியா நகலு நகலு. ஆ, பண்ணாத பண்ணாத அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி திருப்தி சம்பிரமத்தை காமிக்கிறது, ரைட், எம்ஃபசிஸ். அதனால அயம் அயம் பாணஹா இந்த அம்பானது அஸ்மின்னு நகலு சன்னிபாத்தியா. அந்த அஸ்மின்னுங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் தான் வந்து மிருதுனி மிருக ஷரீரே, மிருதுவா இருக்கக்கூடிய அஸ்மின்னு இந்த மிருகத்தினுடைய சரீரத்தில் தூலராசௌ இவ அக்னிஹி அயம் பாணஹா ந சம் ந சன்னிபாத்தியா. ஒரு பஞ்சனுடைய குவியல்ல ஒரு பொறி வந்து விழுந்ததுன்னா எப்படி எரியுமோ அந்த மாதிரி இந்த மான் மேல வந்து உன்னுடைய அம்பு விழுந்ததுன்னா அது அப்படியே நாசமாயிடும். அது கிளியர் ரூபமா அங்க, ரைட். குவபத ஹரிணகானாம் ஜீவிதம் சாதி லோலம். இந்த ஹரிணகானாம் ஜீவிதம் அதிலோலம் ஜீவிதம், ரொம்பவும் அப்படியே ஊசலாடிட்டு இருக்கிற இந்த மான்களுடைய ஒரு ஜீவிதம் உயிருங்கிறது எங்க? அந்த பதங்கிறச்சையே ஒரு தைன்யத்தை காமிக்கிறது. குவான்னு சாதாரணமா குவச்சான்னு இருக்காத, குவ பதன்னு அதுக்கு போடுறச்சு அந்த அஹோ செச்சி ஐயோ இந்த இதோட இது ஜீவிதம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பதங்கிற வேர்டு. குவச்ச நிஷித நிபாத்தாகனுட்டு அதுக்கு போடுறாரு பாரு. கூர்மையான உன்னுடைய வஜ்ரம் போல இருக்கக்கூடிய உன்னுடைய அம்புகள்ங்கிறது எங்க? நிஷித நிபாத்தாக, கூர்மையான வீழ்த்தலை வைத்து, அதாவது அது விழற்சியே அப்படியே ரொம்ப நிஷித்தம் ரொம்ப கூர்மையா அது வந்து விழருது. அப்படி இருக்கக்கூடிய வஜ்ர சாராக வஜ்ரம் போல இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் போல இருக்கக்கூடிய ஷராக உன்னுடைய அம்புகள் எங்க? அதுக்கு என்ன அலங்காரம்? என்ன விஷம அலங்காரமா இல்லையா? ஆமா, ஐ திங்க் சோ. வருமே அந்த இதுல வருமே, வாட் இஸ் தட், தவானுபாவோயம் அவேதி என்மையா குவ பூபதீனாம் சரித்தம் குவ ஜந்தவா. கிராதார்ஜுனியத்தில் ஒன்று வருமேமா, குவ பூபதீனாம் சரித்தம். ஆனால் நம்ம ரகுவம்சத்துலேயே இது யூஸ் பண்ணியிருக்காரு, குவசௌரிய பிரபுவம்சா குவச்சல்ப விஷயாமதி அப்படிம்பார். அதெல்லாம் அந்த விஷமாலங்காரம்னு பேர். டு ஷோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ, அதிலோலம் ஹரிணகானாம் ஜீவிதம் குவ
குவ நிஷித நிபாதாக வஜ்ரசாராக வஜ்ரசாராக ஷராக தி. உன்னுடைய அம்புகள் அப்படியே கூர்மையான உன்னுடைய அம்புகள் எங்க? அதி லோலம் ஜீவிதம், ரொம்பவும் ஒரு ஊசலாடின் இருக்கிற இந்த மானுடைய ஜீவிதம்ங்கிறது எங்க? அந்த ஒரு மிருது மிருக ஷரீரே நீ போய் இந்த பானத்தை போடுறியே, ந கலு சன்னிபாத்தியா, அது வீழ்த்தப்படக்கூடாது. எது போல இருக்குன்னா அப்படியே ஒரு பஞ்சனுடைய குவியல்ல வந்து ஒரு பொறி விழுந்ததுன்னா, விஸ்புலிங்கம் வந்து விழுந்ததுன்னா எப்படி இருக்குமோ அது போல. தத் சாது கிருத சந்தானம் பிரதிசம்ஹர சாயகம் ஆர்த்தத்ராணாய வஷத்ரம் சஸ்திரம் 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 ந பிரஹர்த்துர் மனாகசி ந பிரஹர்த்தும் அநாகசி. தத் சாது கிருத சந்தானம் சாயகம் பிரதிசம்ஹர வஹ சஸ்திரம் ஆர்த்தத்ராணாய அநாகசி பிரஹர்த்தும் ந. சிம்பிள், என்ன உன்னுடைய இந்த அம்புங்கிறது சாது கிருத சந்தானம் சாயகம் பிரதிசம்ஹர, நீ வந்து அந்த மான் மேலே அடிக்கணும்னுட்டு ஒரு அம்பை எடுத்து சந்தானம் பண்ணியிருக்கியோல்லையோ, அங்கே முன்னாடி போட்டிருக்கான் பாரு, இது சரசந்தானம் நாட்டயத்தின்னு வந்ததோல்லையோ, ஏனம் வியாபாத்தியமானம் அப்படின்னுட்டு, அதனால அந்த ஏற்கனவே நீ வந்து நான் கயிற்று ஏற்றின அந்த இதில் வச்சிருக்க அம்பு, சாரி வில்லில் நீ வந்து அம்பை வச்சிருக்க, அந்த அம்பை பிரதிசம்ஹர நீ வந்து எடுத்துன்றும் திருப்பி. அந்த அம்புக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா சாது கிருத சந்தானம்னு போட்டிருக்காரு. நல்ல காரியத்துக்கே எப்பொழுதும் நீ வந்து அந்த அம்பை வைப்ப, வில்லுல சந்தானம்ங்கிறது அந்த அம்பை வில்லோட சேர்க்கறதுக்கு சந்தானம்னு பேரு. சாது கிருத சந்தானம் நல்ல விஷயத்துக்காக வைக்கக்கூடியது எப்பொழுதுமே இல்லையா? அதாவது ஒரு தப்பு செய்யாத ஒரு இன்னசென்ட் லைஃப் எடுக்கிறதுக்காக நீ வந்து அம்பை வைக்கல, எப்பொழுதுமே உன்னுடைய அம்பானது நல்ல விஷயத்துக்கு தான் வைக்கப்பட்டது. ஆகையினால எதுக்காக சொல்றார், ஆர் வஹா சஸ்திரம் உன்னுடைய சஸ்திரமானது ஆயுதம் ஆர்த்தத்ராணாய கஷ்டத்தில் இருப்பவருக்கு வந்து ஒரு ரட்சிக்கிறதுக்காக தானே தவிர, அநாகசி இது அகஸ்தன பாபம், பாபம் செய்யாத ஒருவன் மேல பிரகர்த்தும் ந, அவளை கொல்லுவதற்கு இல்லை. அநாகசி அநாகசி பாபம் செய்யாதவர்கள் மேல் பிரகர்த்தும் அடிப்பதற்கு ந, எது சஸ்திரம் ந பவதி, அந்த ஆயுதமானது தப்பு செய்யாதவனை அடிக்கிறதுக்கு இல்லையே தவிர, உனக்கு வந்து கஷ்டத்துல இருக்கிறவாளை காப்பாத்துறதுக்கு தானே ஆயுதம், அதுவும் ஒன்ன போல இருக்கிறவனுடைய ஆயுதம் வஹா சஸ்திரம்ங்கிறார் இல்லையா? ஏன் வஹா அந்த தத் சாது தத் தத்துங்கிறச்சு அந்த தஸ்மாத் அதை விட்டேன் பாரு. ஸோ ஆசிரம மிருகோயம் ந ஹந்தவியா தஸ்மாத் தத் சாது கிருத்த சந்தானம்ங்கிறச்சு அந்த தத்துக்கு தஸ்மாத் காரணாத்து, ஆகையினால நீ வந்து சாது யதா சியாத் ததா சந்தானம் கிருதம் சாயகம். அபராதத்தை பண்ணிருக்கிறவளை உண்டிதான் நீ வந்து அழிக்கிறதுக்குன்னுட்டு அந்த அம்பை வந்து உன்னுடைய வில்லுல நீ வைப்ப, அதனால சாது கிருத்த சந்தானம் சாயகம் பிரதிசம்ஹர அது திருப்பி எடுத்துக்கோ. வஷஸ்திரம் ஆர்த்தத்ராணாய வஷஸ்திரம் வஷஸ்திரம் பிரஹர்த்தும் அன்ன பிரஹர்த்தும் அநாகசி. புருவம்சத்தினுடைய ஒரு விளக்கு போல இருக்கக்கூடிய உனக்கு இது சதிருஷம், இது ஒரு அடையாளமா இருக்கு, இது பாக்குறதுக்கு அழகுதான். ஜன்ம யஸ்ய புரோர்வம்சே யுக்த ரூபம் இதம் தவ ஆசீர்வாதம் பண்றார் உடனே. ஏதத்து சத்ருஷம் ஏதத்து சாரி யஸ்ய ஜன்மா யஸ்ய ஜன்மா புரோஹோ வம்சே அபவத் தஸ்ய தவ அப்பேற்பட்ட தவ இதம் யுக்த ரூபம் ஏவ. எஸ்ய ஜன்மா எவருடைய ஜென்மாவானது புருவனுடைய புருவம்சத்துல இருந்ததோ தவ அப்பேற்பட்ட உன்னுடைய இதம் இந்த செயலானது யுக்த ரூபம் நியாயம்தான், சரியான ஒரு செயல்தான் நீ பண்ணிருக்கிறது, ரொம்பவும் பொருத்தமான ஒரு செயல் இது. அதுக்கு என்ன அதே போல அதாவது இந்த இதம் யுக்த ரூபம்ங்கிறதுக்கு வந்து காரணம் என்னன்னா நீ புருவம்சத்துல பிறந்திருக்கியோ இல்லையோ,
ஆகையினால நீ இப்படிதான் நடந்துப்ப, இதை தவிர உனக்கு வேற என்ன தெரியும், நல்லதுதான் நீ நல்ல விதத்துல தான் நீ வந்து நடந்துப்ப அப்படின்னு சொல்றார். ஆகையினால இதே போல ஏவம் குண உபேதம், இப்பேற்பட்ட இதே போல ஒரு குணத்தோடு கூடின ஒரு புத்திரனை சக்கரவர்த்தினம் புத்திரம் ஆப்னுகி, சக்கரவர்த்தியாக ஒரு புத்திரனை நீ வந்து அடைவாயாக. இதெல்லாம் அந்த இதுதானே உனக்கு பின்னாடி வரப்போறத சொல்றது, நடக்க போறது, பரதன் பிறக்க போறான் இவாளுக்குங்கிறத இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கு. இத்தர கூட ரெண்டு சிஷ்யா இருக்காளோ இல்லையோ, அவளும் வந்து கையை தூக்கிண்டு ஆசீர்வாதம் பண்றான். எப்பொழுதுமே சக்கரவர்த்தியான ஒரு பிள்ளைய நீ வந்து அடைவாய். பிரதிகிரகீதம் பிராமண வச்சனம், பிராமணாளுடைய வாக்கியம், அதை நான் வந்து ஏத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதாவது அனுகிரகமா நினைச்சுக்கிறேன்னு அர்த்தம். ராஜன்ன சமித ஆஹரணாய பிரஸ்திதா வயம் ஏஷ கலு கண்வஸ்ய குலபதேஹே அனுமாலினி தீரம் ஆஶ்ரம த்ருஷ்யதே நச்சேத் அன்ய காரியாதி பாதஹ பிரவிஷ்ய பிரதிகிரஹ்யதாம் ஆதிதேய சத்கார. சமித ஆஹரணாய பிரஸ்திதாஹ வயம், சமித்தா எடுத்துன்னு வரதுக்காக நாங்க வந்திருக்கோம். ஏஷகா கண்வசிய குலபதேகே, குலபதியான கண்வர்னுடைய ஆசிரமம் இங்கே பக்கத்தில் இருக்கு. எங்கே இருக்குன்னா மாலினி தீரம் அனு, மாலினிங்கிற நதி தீரத்திற்கு பக்கத்திலேயே அந்த ஆசிரமம்ங்கிறது, கண்வர்னுடைய ஆசிரமம் திருஷ்யத்தே தெரியறது. நச்சேது அந்ய காரியாதி பார்த்தகா, உங்களுக்கு சௌகரியப்பட்டதுன்னா நீங்கள் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோமோ இல்லையா, அது ஒரு எட்டிக்கெட்டு. வேற ஒரு காரியத்தினுடைய ஒரு அதிபாத்தகா, ஒரு இது உனக்கு இல்லைன்னா என்ன, இஃப் யூ ஆர் நாட் பிரெஸ்ட் பை எனி அதர் ஒர்க்கும்பா இல்லையா, அது இல்லைன்னா வாங்கும். பிரவிஷ்ய ஆதிதேய சத்காரா பிரதிகிரகியதாம், அதிதி சத்காரத்தை நீ ஏத்துக்கணும். இஃப் இஃப் அதர் டியூட்டிஸ் டூ நாட் இன்டர்ஃபியர் நீ வந்து எடுத்துக்கோ அப்படிங்கிற. அபிச்ச ரம்யா ஸ்தபோதனானாம் பிரதிஹத விக்னாஹ கிரியாஹ சமவலோக்கிய ஞாசியசி கியத் புஜோ மே ரக்ஷதி மௌர்வி கிணாங்க இதி. அங்க போய் நீ அந்த தபோதனத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அழகா விக்னமில்லாத நடக்கிறத பார்த்தேன்னா, உன்னுடைய புஜ பராக்கிரமம், உன்னுடைய தனுசனுடைய பராக்கிரமம் எவ்வளவு தூரம் அதனுடைய எஃபெக்ட் இருக்குங்கிறது உனக்கு தெரியும். உன்னோட நீ ரட்சிக்கிற, ஏன்னா ராஜா வந்து ராமாயணத்துல வந்து ஐ திங்க் he is a representative of Bharata in the forest in Varnama. Bharata apdi pannirpa na vandu avanoda adhe maari representative edha apdim var andha varidla ராமாயணத்துல அந்த வாலியோட வதத்திலையாது வாலியனுடைய வதம் போது பல வனவாசத்துல இருக்கியே நீ எப்படி பண்ண முடியும், கரெக்ட், அதுல நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார் ராமன். எந்தெந்த எத்தனையோ காரணங்கள்னால நான் ஒன்னு கொன்னு இருக்கலாம், உன்னை கொன்னது வந்து தப்பு கிடையாதுன்னுட்டு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார். அதுல ரொம்ப எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, ஒரு ராஜாவனுடைய தர்மம் வேட்டையாடுறது, நீயோ ஒரு மிருகம், நான் உன்னை வேட்டையாடி கொல்லலாம்பா. ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் இருந்தாலும் அந்த காலத்து நியாயம்னு எடுக்கிறச்சே ஒரு ராஜ தர்மம்னு பாக்கறச்சே அவன் சொல்றது ரைட் தானே, அந்த மாதிரி அவர் ஆர்கியூ. சோ அப்படி பாக்கறச்சே வந்து பரதனுடைய ரெப்ரசன்டேட்டிவா தன்னை நடந்து பாரு இதுல. சோ ஒரு ராஜாவனுடைய ரூல் வந்து டஸ் நாட் எண்ட் வித் அந்த அந்த கோட்டையினுடைய மதில் சுவரோட ஓவர் இல்லை அவருடைய ரூல், அவருடைய ப்ரொடெக்ஷன் வந்து ஆசிரமம் வரையில் காடு வரையில் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுங்கிறது தெரியும். அதுதான் இங்கேயும் அவர் சொல்றார், தபோதனானாம் தபஸையே தனமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தபஸ்விகள், அவளோட பிரதிஹத விக்னாக விக்னங்கள்லாம் விளக்கினவர்களான விளக்கிய விக்னத்தை உடைய ரம்யாக கிரியாக அல்லது தர்மியாக கிரியாகனு ஒரு பாடம் இருக்கு. தர்மாத் அனபேதம் தர்மியம், தர்மத்திலிருந்து விலகாத தர்மத்தை அனுசரிச்சு செய்யக்கூடிய காரியங்களை சமவலோக்கிய பார்த்துட்டு, தபஸ்விகளோட காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு உனக்கு தெரியும், ஞாசியசி நீ தெரிஞ்சுப்ப,
கியத் மே புஜஹ மே மௌர்வேகிணாங்கஹ புஜஹ கியத் ரக்ஷதி இதி ஞாஸ்யசி. அந்த அந்த தபோதனங்களுடைய காரியங்களெல்லாம் பார்த்துட்டு மே என்னுடைய மௌர்வீகிணாங்கஹ மௌர்வியினுடைய சின்னம் அதனால அங்கிதம் இங்க வந்து யுவர் ஆர்ம் ஹெஸ் பீன் ஸ்கார்ட் பை த போஸ்ட்ரிங் அப்படி அதை இழுத்து 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 அது வரைக்கும் அதாவது இங்கே இழுப்பா காது கிட்ட கை வரும். ஸோ அப்பிரத்தியகமாக உனக்கு வந்து அந்த ஜியா வந்து தோள்பட்டையில் வந்து படும் ஒவ்வொரு தடவையும். ஸோ அது வேகம் வித் வே எந்த வேகத்தோடு அவள் வந்து அப்படி இழுக்கிறாளோ அது வந்து அந்த தோள்பட்டையில் படுறது. அப்படி ஒரு சின்னத்தோட அந்த நான்கயிற்றோட சின்னத்தோடு இருக்கக்கூடிய உன்னுடைய தோள்பட்டை தோளானது கியத் ரக்ஷதி எவ்வளவு தூரம் எவ்வளவு வரைக்கும் எத்தனை தூரம் ரட்சிக்கிறது அப்படிங்கறத நீ தெரிஞ்சுப்ப. இந்த இடத்துல இந்த மௌரிய கிணாங்க வந்து இந்த எபிதெட் சொல்லலாமா ஒரு இந்த சாபிப்ராய விசேஷம் சொல்லி. ஆமா பரிகர அலங்காரம். ஆமா ஏன்னா அந்த மௌர்வி கிணாங்கா புஜகாங்கிறச்சு அவன் எப்போ பார்த்தாலும் ஹி இஸ் எவர் ரெடி டு ஃபைட் அண்ட் ப்ரொடெக்ட். எப்பவுமே அவன் வந்து ஜனங்களை பிரஜைகளை ரட்சிக்கிறதுல அவன் வந்து எப்பவுமே ஜாகரூகனா இருக்காங்கிறத காமிக்கிறது அது. அண்ட் ஒரே ஒரு புஜ தானே சொல்றா ஒரு தோள் பட்ட போருமே அவனுக்கு அது தட் இஸ் இனஃப். என்ன ச ரம்யா ஸ்தபோதனானாம் பிரதிஹத விக்னாஹ கிரியாஹ சமவலோக்ய ஞாஸ்யசி கியத் புஜோ மே ரக்ஷதி மௌர்வீ கிணாங்கஹ இதி.